கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரி அம்மன் திருக்கோயிலில் 5வது ஆடிவெள்ளியை முன்னிட்டு சிவன் பார்வதி சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். காலையில் விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் வழிபாடுகளும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் 1500 மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி தலைவர் CS மனோகர், செயலாளர் ராம்குமார், பொருளாளர் பொன்னுசாமி, அமைப்பாளர் வாசுதேவன் ஆகியோர் செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். பேர் அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை மாநகரம் கணபதி மாநகரில் எழுந்து பல நூற்றாண்டு காலமாக எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் நிறைவாக 5வது வெள்ளியாக இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மனுக்கு அதிகாலையிலேயே விசேஷமான அபிஷேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு விஷ்ணு துர்க்கைக்கு ராகுகால வேளையிலே 10:12 ராகுகால வேளையில் அவர்களுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் அலங்காரம் செய்யப்பட்டு இன்று மாலை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மனுக்கு விசேஷமான அலங்காரங்களும் ஊஞ்சல் சேவைகளும் நடைபெற்றது. இன்று பண்ணாரி மாரியம்மனுக்கு வெகு விமர்சையான அலங்காரமானது சிவசக்தி அலங்கார பாலாம்பிகா என்று சொல்லக்கூடிய சிவன் பார்வதி அலங்காரமானது நடைபெற்று அனைத்து பக்தகோடி பெருமக்களுக்கும் பண்ணாரிம்பிகா காட்சி தந்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஊஞ்சல் சேவைகளும் விசேஷமான புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் ராகங்கள் வாசித்து ஊஞ்சல் படித்து அம்பாலை ஊஞ்சல் சேவையில் தீபாரணை காட்டப்பட்டது. இனிவரும் வாரங்களிலும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷமாக 10:12 ராகுகால வேளையில் அபிஷேகங்கள் நடைபெறும். மாலை 7 அளவில் விசேஷ பூஜைகளும் தொடர்ந்து நடைபெறும். இன்றைய தினம் சுமார் 1600 பக்தர்கள் தரிசனம் கண்டு விசேஷமான பிரசாதங்களை பெற்று சென்றனர். வளையல், மஞ்சள், சரடு, குங்குமங்களை பெற்று விசேஷமான அன்னதானங்களையும் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் பெற்று சென்றனர். இதுபோலவே வருடம் தோறும் ஆடி மாதம் வெகு விமர்சையாக நமது ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவ சேவையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து சித்திரை மாதங்களும் வெகு விமர்சையாக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆலயத்திற்கு அனைத்து பக்தகோடி பெருமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மனின் அருளுக்கு பாத்திரமாகும்படி சிவாச்சாரியர்கள் முன்னிலையிலும் ஆலய நிர்வாகத்தார் முன்னிலையும் பக்தர்கள் முன்னிலையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி.